ஐபிசி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இருக்க முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு சீசன் மாறும் போது, சம்மர் சீசன் ஆகட்டும் இல்ல விண்டர் சீசன் ஆகட்டும், மாறும் போது அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சருமே மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த சமயத்துல நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சர் கரெக்டான லெவல்ல இருக்கும். ஸோ எப்பவுமே பாடி டெம்பரேச்சர் கரெக்டான லெவல்ல இருந்தாலே பல நோயிலிருந்து நம்மள நம்மே பாதுகாத்துக்கலாம். பொதுவா பார்த்துட்டீங்கன்னா சம்மர் சீசனை விட விண்டர் சீசன்ல நம்மளோட ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகும். ஸோ ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்க டைம்ல அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெயை பாடி ஃபுல்லா மசாஜ் பண்ணி குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளோட ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாவும் ஈரப்பதமாவுமே இருக்கும். பொதுவா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காமனா எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நம்மளோட தலைமுடி உதிரும் பொடுகு தொல்லை தான். ஸோ இதுல இருந்து வெளிவரதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா பொடுகு தொல்லையிலிருந்து வெளிவரதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதே மாதிரி உங்க ஃபேமிலியில யாருக்காவது சீக்கிரமாவே தலைமுடி நரைக்கிற ப்ராப்ளம் இருந்தா உங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஃபைனலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைல நம்ம எல்லாருமே டிப்ரெஷன்ல தான் இருக்கும். ஸோ டிப்ரெஷன்ல இருந்து வெளிவரதுக்கு நல்லெண்ணெய் குளியல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களோட கண்கள் எப்பவுமே டயர்டா இருக்குன்னா உங்களோட புருவத்துக்கு மேலேயும் உங்களோட கண் இமைக்கு மேலேயுமே வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு தலைவலி இருந்தாலுமே வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி குளிக்கலாம். அண்ட் முக்கியமா உங்களோட டென்ஷனை கம்மி பண்றதுல நல்லெண்ணெய் குளியல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணதுன்னே சொல்லலாம். இவ்வாறான ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை ஐபிசி ஹெல்த் உங்களுக்கு தர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க.